எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெய். அருங்காட்சியகம் மியூசியம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஏன்னா பழைய பொருட்கள் எல்லாத்தையும் வந்து பாதுகாக்கிற ஒரு விஷயம். கலெக்ஷன் ஆஃப் திங்ஸ், உங்களை எத்தனை பேருக்கு வந்து திங்ஸை நிறைய கலெக்ட் பண்ணி வச்சுருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து ஒரு பிடிச்ச விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ண ஒரு பைசா, அஞ்சு பைசா, பத்து பைசா, இந்த விஷயங்கள்லாம் நான் நிறைய கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன் ஆஃப் திங்ஸும் வந்து, ஐ மீன் பழைய விஷயங்கள், ரொம்ப பாரம்பரியமான விஷயங்கள், நம்மளோட அடையாளமான விஷயங்களை வந்து கலெக்ட் பண்ணி அழகாக ஒரு விஷயம் இடத்துல வந்து போட்டு வைக்கிறதுக்கான இடம் தான் மியூசியம். இந்த மியூசியம் வந்து மூணு விஷயமா பிரிச்சிடலாம், ஹிஸ்டாரிக், சயின்டிஃபிக் அண்ட் ஆர்டிஸ்டிக்ஸ். ஹிஸ்டாரிக்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடி வாழ்ந்தவங்க வந்து என்ன மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்க, அவங்க பயன்படுத்தின, அன்றாடம் பயன்படுத்தின பொருட்கள், நாணயங்கள், இந்த விஷயத்தெல்லாம் பாதுகாக்க, ஐ மீன் வச்சிருக்க ஒரு டிபார்ட்மெண்ட்டு. ஆர்டிஸ்டிக்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கை வண்ணங்கள், தன்னுடைய கையிலாலே வந்து செதுக்கிய சிலைகள், பெயிண்டிங்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பாதுகாத்து வச்சிருக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து ஆர்டிஸ்டிக் டிபார்ட்மெண்ட். சயின்டிஃபிக் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சில வருஷத்துக்கு முன்னாடி பிளானட்ஸ் அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கோம், ஆனால் பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நவகிரகங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி வழிபட்டு இருக்காங்க. இந்த போன்ற விஷயங்களையும் வந்து மெயின்டைன் பண்ணுற ஒரு டிபார்ட்மெண்ட் தான் சயின்டிஃபிக் டிபார்ட்மெண்ட். இந்த மாதிரி மியூசியம் வந்து ஓல்டு விஷயங்கள், ஐ மீன் ஓல்டு இஸ் கோல்டு அப்படின்னு சொல்கிறோம், அந்த மாதிரி பழைய விஷயங்களை வந்து பாதுகாத்து அடுத்த வர சந்ததிகளுக்கு வந்து எஜுகேட் பண்ணுறதுக்காக வச்சிருக்கிற இடம் தான் மியூசியம். இந்த மியூசியம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்மளே வீட்டில் பார்த்துருப்போம்ல, இந்த இங்கே பாடுறா, இது உங்கள் தாத்தா யூஸ் பண்ண தடிக்குச்சி, இந்த உங்கள் தாத்தா யூஸ் பண்ண கண்ணாடி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எடுத்து வச்சு தாத்தாவோட ஞாபகத்தோடு வச்சிருப்போம். ஆனால் இந்த மாதிரி பழைய விஷயங்களை மியூசியம் வச்சு பாதுகாக்கும் போது நமக்கு வந்து, ஓகே இது பழைய விஷயங்கள், இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தினாங்க, இந்த விஷயங்கள்லாம் இருந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறத தாண்டி இது மூலிமா நமக்கு நிறைய நாலேஜ் வளருது. ஓகே அந்த காலத்தில் இந்த விஷயங்கள்லாம் பயன்படுத்தி இத்தனை விஷயம், இத்தனை நன்மைகள்லாம் நடத்திருக்காங்க, இத்தனை, ஐ மீன் இவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து நமக்கு கற்றுக்குறோம். அதனால் மியூசியம் அப்படின்றது வந்து ரொம்ப 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 முக்கியமான விஷயம். உலகத்தோட முதல் மியூசியம் எங்கே ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஸ்போர்டில் வந்து 1683 May 24th அப்படின்ற டேயில் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆஸ்மோலன் மியூசியம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க ஆக்ஸ்போர்டில். இந்த ஆஸ்மோலன் மியூசியம் வந்து ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. யாரோட கலெக்ஷன்ஸ் இங்கே இருக்குது, யார் வந்து இந்த மியூசியம் கிரியேட் பண்ண காரணமாக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, லியாஸ் ஆஸ்மோலன் அப்படின்றவர் தான் வந்து இதை கிரியேட் பண்ண காரணமாக இருந்திருக்காரு. இவரோட கலெக்ஷன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப மெயின் பார்ட், மொத்த கலெக்ஷன்ஸும் இவர் தான். இப்போ ரீசெண்டாக நிறைய கலெக்ஷன் வந்துருக்கு, ஆனால் இவரோட கலெக்ஷன்ஸை வச்சு ஆரம்பித்த ஒரு மியூசியம் தான். இவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆன்டிகோரியன் சொல்லலாம். ஆன்டிகோரியனா வந்து ஒரு நேச்சுரலிஸ்ட். நேச்சுரலிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பிளான்ட்டை பற்றின ஒரு ரிசர்ச்சை பண்ணுற ஒரு மனிதர். நிறைய பிளான்ட் ரிசர்ச் பண்ணி இந்தந்த பிளான்ட்டில் இந்தந்த விஷயம்லாம் நடந்துருன்னு சொல்லி நிறைய பேருக்கு ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஒரு பிளான்டாலஜிஸ்ட் மட்டும் கிடையாது, ஒரு ஆஸ்ட்ராலஜராக வந்திருக்காரு, ஒரு பொலிட்டிஷியனாகவும் வந்திருக்காரு. அவர் பீரியடில் வந்து ஒரு மியூசியம் செட் பண்ணணும் அப்படின்ற ரொம்ப ரொம்ப ஆசையாக இருந்திருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி 1669 வந்து அவருக்கு டாக்டரேட் பட்டம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி டாக்டரேட் பட்டம் வாங்கும் போது இந்த மாதிரி பிளான்டாலஜிஸ்ட், இந்த மாதிரி தாவரங்களை பற்றின விஷயங்களையும் தாண்டி சீட்ஸ், இந்த விஷயங்களை பற்றின ரிசர்ச்சும் பண்ணுறாரு. இதை பற்றின கலெக்ஷன்ஸை வேர்ல்டு ஃபுல்லாக கலெக்ட் பண்ணுறாரு. இதை வந்து ஒரு மியூசியமாக செட் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. இவர் வந்து யாரை பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருக்கார், யாரை பார்த்து இதெல்லாம் தெரிஞ்சிருக்கிறாரு, யாரோட கலெக்ஷன்ஸ் இவர்கிட்ட நிறைய இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டெர்டசன் அப்படின்றவரோட கலெக்ஷன்ஸாக நிறைய இருக்குது. டெர்டசன் அப்படின்றவர் வந்து சார்லஸ் கிங், அவர் இருந்த பீரியட்லேயே வந்து அவருக்கு கார்டனாக இருந்திருக்கிறாரு. அவரும் வந்து ஒரு நேச்சுரலிஸ்ட் தான். ஒரு கார்டன் வந்து எப்படி இருக்கணும், அந்த கார்டன் அமைப்பு எப்படி இருக்கணும், ஒரு பிளான்ட்டை வந்து எப்படி பராமரிக்கணும் அப்படின்ற விஷயத்தை வந்து இந்த உலகத்துக்கு எடுத்து சொன்னோம்னு கூட சொல்லலாம். அதை பராமரித்தும் பாராட்டு வாங்கினவர் சார்லஸ் கிங் கிட்டே. அவர் அது மட்டும் இல்லை, ஒரு டிராவலராகவும் வந்துருக்கிறாரு. டிராவலராக இருக்கும் போது இந்த நேச்சுரலிஸ்ட் அப்படின்றத விஷயங்களை தாண்டி நிறைய விஷயங்களை கலெக்ட் பண்ணி வச்சிருக்காரு. இவரோட கலெக்ஷன்ஸை வந்து அட்மையர் பண்ண நம்ம லியாஸ் ஆஸ்மோலன் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக அவரோட கலெக்ஷன்ஸை வந்து இவர் வாங்கியிருக்காரு. இவர் வாங்கி இவரோட ட்ராவல் பண்ணி இவர் எடுத்த கலெக்ஷன்ஸையும் வந்து ஃபுல்லாக ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டிக்கு வந்து கொடுக்குறாரு. ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியிட்ட கொடுக்கும்போது 1683 வந்து இந்த மியூசியம் வந்து செட் பண்ணுறாங்க பப்ளிக் பார்வைக்காக. இந்த மியூசியமில் வந்து நிறைய விஷயங்களுக்கு, எகிப்து மம்மியிலேருந்து பழைய, ஐ மீன் ஓல்டு கோல்டு காயின்ஸ்லேருந்து, கோல்டு காயின்ஸ், சில்வர் காயின்ஸ், நிறைய விஷயங்கள், அவங்க பயன்படுத்தின விஷயங்கள், இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ், போர் வாள்கள், இவ்வளோ ஃபுல் கலெக்ஷன்ஸை வந்து ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிக்கு வந்து இவர் கொடுக்குறாரு. இங்கே வந்து இதை மியூசியமாக செட் பண்ணி நிறைய பேர் வந்து பார்வைக்கு வைக்கிறாங்க. இதனால் நிறைய நாலேஜபிள், ஐ மீன் நிறைய நாலேஜ் கெயின் ஆகுது, நிறைய பழைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாங்க. இது வந்து ஒரு மியூசியம் அப்படின்றது தாண்டி பழைய விஷயங்களை போற்றி பாதுகாக்கிற ஒரு விஷயம் தாண்டி, அந்த காலத்தில் இவங்க பயன்படுத்தின விஷயங்கள், அங்கே அந்த டைமில் யூஸ் பண்ண நாலேஜ், நாலேஜாக ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நாலேஜ் இஸ் பவர். அந்த விஷயத்தை இவங்க கடுத்துக்கணும், அடுத்த வர சந்தேகங்களை கொண்டு போகணுன்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயம், தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் தான் மியூசியம் அருங்காட்சியகம். மியூசியம் பற்றி இன்றைக்கி நம்ம ஏன் பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி டாப்பிக்கில் முக்கியமான ஒரு நியூஸ்ன்னு கூட சொல்லலாம். ஆக்சுவலாக நம்ம ஊரில் ஒரு மியூசியம் ஸ்டார்ட் பண்ண, ஐ மீன் நிறைய மியூசியம்ஸ் இருக்குது நம்ம தமிழ்நாட்டில். திருவாரூரில் ஒரு முக்கியமான ஒரு இடத்துல ஒரு மியூசியம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்காக ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அவர் சாதாரணமான ஒரு ஆள் கிடையாது. ஐந்து முறை தமிழகத்தோட முதலமைச்சராக இருந்திருக்கிறாரு. வெற்றி தோல்வி இந்த ரெண்டு விஷயத்தையும் வந்து கடந்து வந்து ஒரு சிகரமாக உட்கார்ந்துருக்கிறாரு. இவரை போல ஒரு போராளி
கண்டிப்பாக இருக்கவே முடியாது. ஏன்னா இறந்துட்டு அப்புறமும் அவரோட மரணத்துக்கு பிறகும் போராடி ஒரு விஷயத்தை வென்றிருக்காரு. அவரை எங்கே புதைக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் அவர் மரணத்துக்கு அப்புறம் போராடி வென்ற ஒரு தலைவர்னு கூட சொல்லலாம். இவருக்கு வந்து தமிழ் மலை ரொம்ப ரொம்ப ஒரு தீராத ஒரு அவான் கூட சொல்லலாம். தமிழ் மலை இருக்க அன்புனால தமிழ் மொழியை செம்மொழியாக்கி உலகாரங்களை தமிழை தலைமையில வச்ச ஒரு தலைவர். அந்த தமிழ்மொழி செம்மொழி மாலை நம்மளால நிச்சயமா மறைக்கவே முடியாது. 2010 வந்து 300 கோடி செலவில் 5 நாட்கள் நடந்த ஒரு செம்மொழி மாநாடு. செம்மொழியாக மாற்றினதுக்கு காரணம் தமிழ் மொழியோட செம்மையும் தொன்மையும் குறையாமல் இருக்கணும். சிலப்பதிகாரம், சிவக சிந்தாமணி, மணிமேகலை, திருக்குறள், இந்த மாதிரி நிறைய நூல்கள் வந்து உலகத்துக்கே கொடுத்த ஒரு பெருமை தமிழுக்கு இருக்கு அப்படின்றத வந்து காட்டியிருக்காரு. செம்மொழி மாநாடு வந்து சாதாரணமாக நடக்கல, பெரிய விஷயங்கள். அதர் ஸ்டேட்ஸ் இருக்கிற பீப்புளும் வரணுன்றதுக்காக 500 சிறப்பு பேருந்துகளும் 3 ட்ரெயின்ஸும் விட்டு பயங்கர பிரம்மாண்டமாக பண்ணி தமிழோட பெருமையை உலகத்துக்கே பறைசாட்டிருக்காருன்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த தலைவருடைய இந்த தமிழ் பயணம், இன்னைக்கு இவர் நம்ம கூட இருந்திருந்தா நிச்சயமாக இந்தியாவோட ஆட்சி மொழியாகவும் தமிழ் மாறணும்ன்றது போராடி இருப்பாருன்றது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஸோ இவருக்கு ஒரு அருங்காட்சியகம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, மியூசியம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஓகே, மியூசியம்னா நான் முதலே சொல்லிட்டேன், மியூசியம்ன்றது வந்து ஒரு நிறைய பழைய விஷயங்கள் இருக்கிற ஒரு இடம். முன்னாடி இருக்கிற பண்டைய தமிழர்கள் பண்டைய தமிழர்கள் முன்னாடி வாழ்ந்தவர்கள் எல்லாருமே, இப்போ அரப்பா, மொகஞ்சதாரம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட நம்ம வந்து மியூசியம் வச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் தான். இப்போ ரீசெண்டாக கீழடியில் கூட அகழ்வாராய்ச்சியில் நிறைய பொருட்கள் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப மதிப்புள்ள ஒரு பொருட்கள் தமிழன் பயன்படுத்திய நிறைய பொருட்கள் கண்டறியப்பட்டிருக்கு. இந்த மாதிரி விஷயங்களை கூட நம்ம வந்து அருங்காட்சியமாக வைக்கலாம். இந்த நேரத்தில் கலைஞர் ஐயா, ஐ மீன் கருணாநிதி ஐயா அவர்களுடைய அருங்காட்சியகம் திருவாரூரில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இது வந்து நிச்சயமாக தமிழோட ஒரு அடையாளமாக இருக்க போகுது. தமிழ் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம திங்க் பண்ணும் போதே வந்து நம்ம மைண்ட் என்னென்னலாம் வரும், ஆத்திச்சூடி, ஔவையார், திருவள்ளுவர், அப்படியே வரும்போது கலைஞர் ஐயா இவரை விட்டுட்டு நம்ம கண்டிப்பாக வந்து தமிழை வந்து முடிக்கவே முடியாது. தமிழ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிற வரைக்கும் கலைஞர் ஐயாவோட பெருமை நிச்சயமாக இருந்துகிட்டே தான் இருக்கும் அப்படின்ற விதமான சந்தேகமும் கிடையாது. இந்த அருங்காட்சியகத்தில் என்ன விதமான பொருட்களாக இருக்கும், கலைஞர் ஐயாவோட வாழ்க்கை வரலாறு, அவர் எப்படி வாழ்ந்தார், என்னென்ன விஷயங்கள்லாம் சாதிச்சார், அவர் எழுதின புத்தகங்கள், தமிழுக்காக அவர் ஆற்றிய தொண்டுகள், இதை தாண்டி நிச்சயமாக தமிழோட தொன்மையும் செம்மையும் வளர்க்கறதுக்கான ஒரு அருங்காட்சியகமாக இருக்கும். நம்ம அறிஞராத நிறைய தமிழ் புத்தகங்கள் இருக்குது, தமிழ் சொற்கள் இருக்குது, பண்டைய மொழிகள் இருக்குது. இந்த விஷயங்கள்லாம் வந்து நிச்சயமாக இந்த அருங்காட்சியகத்தில் இடம்பெற போகுதுன்றது எதனமான சந்தேகம் இல்லை. இந்த அருங்காட்சியகம், இந்த மியூசியம் வந்து அமைஞ்சால் தமிழுக்கு நிச்சயமாக ஒரு பெருமை சேர்க்குற ஒரு விஷயமா இருக்கும், தமிழகத்துக்கும் பெருமை சேர்க்குற ஒரு விஷயமா இருக்கும். இன்றைக்கி இருக்கிற நிறைய பொலிட்டிஷியன்ஸ், ஐ மீன் நிறைய அரசியல்வாதிகள், நம்ம மு க ஸ்டாலின் சார் கூட நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. தமிழ் மொழியை வந்து ஆட்சி மொழியாக மாற்றுறதுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க மத்திய அரசுக்கிட்ட. இந்த மாதிரி ஒரு அருங்காட்சியகம் அமையும் போது ஒரு தமிழனா நம்ம நிச்சயமாக பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான். இந்த மாதிரி தமிழோட பெருமைகள் வந்து வளர்ந்துகிட்டே இருக்கும்போது தமிழ் மொழி நிச்சயமாக இந்தியாவோட ஆட்சி மொழியாக மாறணும் எதுவுமான சந்தேகம் முடியாது. தமிழ் மொழியில் நிறைய திட்டங்கள் அறிவிப்பாங்க அப்படின்றதும் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஸோ இந்த அருங்காட்சியகத்தில் வந்து என்ன எந்த விதமான புத்தகங்கள்லாம் இருக்க போது, எந்த விதமான ஒரு விஷயங்கள்லாம் அமைக்க போகிறாங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ரொம்ப ரொம்ப ஆசையாகவும் இருக்குது இந்த அருங்காட்சியகத்தை போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு. உங்களுக்கும் இந்த அருங்காட்சியகத்தில் வந்து எந்தெந்த விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்றத வந்து கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. உங்களுக்கு சில ஆசைகள் இருக்கும், ஓகே இந்த புத்தகங்கள்லாம் இருந்தால் நல்லா இருக்கும், உங்களுக்கு தெரியாத புத்தகங்கள், தெரிஞ்ச புத்தகங்கள், கண்டிப்பாக ஒட்டுமொத்த தமிழ் புத்தகங்கள் உள்ளே இருக்க போது, தமிழை பற்றின வரலாறும் இருக்க போது, நம்மளை பிரமிக்க வைக்கிற நிறைய விஷயங்களும் இந்த அருங்காட்சியகத்தில் இருக்க போதுன்றது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இந்த அருங்காட்சியகத்தில் இன்னும் சில விஷயங்கள்லாம் சேர்த்தா, என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் சேர்த்தா, என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு வந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறது கமெண்ட் லீவ் பண்ணுங்க. இது போல மேலும் பல சுவாரஸ்யமான தகவலுக்கு ஜெய் ஃபோகஸ்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்கள் கமெண்ட்ஸ் கீழே போஸ்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.